ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போது மாடிக்கு வந்திருக்கோம். மாடிக்கு வந்துட்டு துணியெலாம் எடுத்துகிட்டு கீழே போயிட்டு பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க ஷாப் போகிறோம். கீழே போய் விளையாடலாமா, இங்கே விளையாடுறியா? சரி, நம்ம துணியெலாம் எடுத்துகிட்டு கீழே போகலாம். என்ன ஈவினிங் ஸ்நாக்? நான் கார்ன் தான் செய்கிறேன். இந்த கார்ன் பாயில் பண்ணும்போது ஃபுல்லாக உடச்சி நம்ம வேக வைக்கிறதுக்கும், இது மாதிரி நம்ம தனித்தனியாக பல் மாதிரி எடுத்துகிட்டு இதை ஸ்டீம் பண்ணும்போது சீக்கிரமாகவும் முடியும். அதே மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வேகக்கிறதுக்குள்ளே ஸ்டீமிங்கில் வேக வைக்கும்போது அதனோட எந்த சத்தும் போகாது. ஸோ சிம்பிளான கார்ன் தான் ஸ்நாக் இன்றைக்கி. ஸோ அதில் கொஞ்சம் பட்டரும் பெப்பரும் போட்டு நான் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு நான் வெளியே கிளம்புறதுக்கு இப்போ ரெடியாக போகிறேன். பேரும் சாப்பிட்றதுக்குள்ளே நான் வந்து ஷாப் பண்ணுறதுக்கான பேக் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஷாப்பிங் பேக் எடுத்துகிட்டு போகணும். ருதேஷ், எங்கே போகிற? டே, எங்கடா போகிறேன் ருதேஷ், எங்கே போகிற? மாஸ்க்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன், எங்கே போகிறோம்? ஓ, ஷாப் போகலாமா? வெஜிடபிள் ஷாப் போகலாமா? சரி, ஓகேவா? பார்க் இல்ல, ஷாப் போலாம் ஃபர்ஸ்ட், அப்புறமா விளையாடலவா? டே, கடைக்கு போயிட்டு வந்து இங்க விளையாடலாம்டா, ஃபர்ஸ்ட் ஷாப் போயிட்டு வந்து விளையாடலாம். கடைக்கு கிளம்புனா நடுவில் கீழே இறங்கும் போதே பார்க்ல ஸ்டாப் ஆயாச்சு. டே, இவ்வளோ சீக்கிரம் கிளம்புன மாதிரி தான் போ இன்னைக்கு. டே, பார்க்கு போயிட்டீங்க, எப்போ கடைக்கு போறது? தனியா வரா? டே, ஸ்லோ ஸ்லோ ருதேஷ், ஸ்லோ 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 ஸ்லோ. வந்தாச்சு, சரி போது போது விளையாடுது, சரி கடைக்கு போயிட்டு வந்து விளையாடலாம். ருதேஷ், ஃபர்ஸ்ட் ஷாப் போகலாம், அப்புறமா இவங்க விளையாடலாம். ப்ளீஸ், இங்கே வாங்க ருதேஷ், இங்க பாரு. டேய் டேய் டேய், இருடா டேய் ருதேஷ், நில்லு நில்லு நில்லு, ஓடக்கூடாது. அம்மா, ஸ்லோ ஸ்லோ. ஏய் ருதேஷ், வா சீக்கிரம் கீழே வாடா, நம்ம ஷாப்பு போயிட்டு வந்து நிறைய நேரம் விளையாடலாம். எங்க இருக்க? டேய், சரி சரி போது போது போது, வாங்க வாங்க வாங்க, இன்னும் 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 போயிட்டு வந்துட்டு ஷாப் போயிட்டு வந்துட்டு விளையாடலாம். ருதேஷ், ஏய் வாடா ஷாப் போயிட்டு பண்ணலாம். சரி, ஓகே, சரி சரி, வாங்க வாங்க கடைக்கு போயிட்டு தன்ஷி, அப்புறமா வாமா. ஒரு வழியாக அவனை பார்க்கிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள் ஷாப் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொதுவாக இந்த கிராமத்தில் நம்ம கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது, மாஸ்க் போடாமல் இருக்கிறது தான். பிகாஸ் இங்கே வந்து கம்பல்சரி போடணும், பின்னாடி உட்காரங்களும் ஹெல்மெட்டும் போடணும், அதே மாதிரி மாஸ்க்கும் கம்பல்சரி தான், இல்லைனா ஃபைன் பண்ணுவாங்க. ஸோ பெங்களூரில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஷாப் போனால் கூட நாங்கள் கம்பல்சரி ஹெல்மெட் எடுத்துகிட்டு தான் போவோம் கையில். நீங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜராக இங்கே ஹெல்மெட்டு போட்டிருப்பாங்க, அதே மாதிரி மாஸ்க்கும் போட்டுட்டு தான் இருப்பாங்க. பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இந்த பொல்யூஷன் செக் பண்ணுவாங்க பைக்கில் வந்து. இப்போ அங்கே இருக்கிற கம்பெனிஸ்க்கு நம்ம பைக்கை உள்ளே பார்க் பண்ணோம்னா இந்த எமிஷன் சர்டிஃபிகேட்டுன்றது கம்பல்சரி. பொல்யூஷன் செக் பார்த்தீங்கன்னா 6 மந்த்க்கு ஒன்ஸ் நம்ம எடுக்கணும். எல்லா டூ வீலர்ஸ் ஓனர்ஸும் இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறது மஸ்ட்டு, அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க கம்பெனி உள்ளே பார்க்கிங் பண்ணுறதுக்கு.
ஸோ அந்த இடத்த அப்படியே சும்மா பார்த்துட்டு நம்ம ஏர் செக் பண்ணிவிட்டு வெஜிடபிள் ஷாப் போக போகிறோம். இந்த வெஜிடபிள் ஷாப் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, இந்த ஆப்போசிட் இருக்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேஜராக ரோட்டில் ரெண்டு சைடும் நம்மளுக்கு பார்க்கிங் அலோட் கிடையாது. ஒரு சைடு தான் நம்ம பார்க் பண்ணணும், இன்னொரு சைடு நம்ம இது மாதிரி இந்த இடத்துலலாம் பார்க் பண்ணியிருந்தால் போலீஸ் வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து நம்மளோட வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் நாங்கள் ஆப்போசிட் சைடில் மட்டும் பார்க் பண்ணுறோம், ஏன்னா அங்கே தான் அது அலோடு. ருதேஷ், இது என்ன ஷாப்பு? வெஜிடபிள் ஷாப்பா? இது என்னது? இப்ப நம்ம கிரேப்ஸ் வாங்கலாமா? வாங்க. என்னது ருதேஷ் அது? கிரீன் பீஸ். இது என்னது? லேடிஸ் என்றால் லேடிஸ் ஃபிங்கர். இந்த வீக் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.